Hello friends, this is Krishnamurthy. Welcome to my channel Discover Everything. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மோட்டர் சைக்கிளில் இருக்க கார்பரேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து கார்பரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினுக்கு தேவையான ஏரும் பெட்ரோலியம் வந்து சரியான விதத்தில் கலந்து அனுப்புறதுக்கு தான் வந்து கார்பரேட்டர் வந்து யூஸ் ஆகுது. கார்பரேட்டர் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினோட ரன்னிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாரி அதுக்கு வந்து ஏரையும் பெட்ரோலியம் வந்து மிக்ஸ் பண்ணி அனுப்புது சரியான விதத்தில். எந்த இப்போ நீங்கள் ஹை ஸ்பீடில் போனீங்கன்னா உங்கள் இன்ஜினுக்கு வந்து அதிக அளவு பெட்ரோல் தேவைப்படும். அப்போ வந்து அதிக அளவு பெட்ரோல் வந்து மிக்ஸ் பண்ணி அனுப்போம். நீங்கள் வண்டி ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருக்கீங்க, இப்போ டிராஃபிக்லேயே நிற்கிறீங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஜின் ஆஃப் பண்ண மாட்டீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜினுக்கு வந்து கம்மியான பெட்ரோல் இருந்தால் போதும். அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த கார்பரேட்டர் வந்து கம்மியான பெட்ரோலில் வந்து இன்ஜினு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நில காலத்தில் இல்லைன்னா குளிர்காலத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து என்ன பண்ணுன்னா, அதிக அளவு பெட்ரோல் வந்து உங்கள் இன்ஜினுக்கு கொடுத்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கார்பரேட்டர் யூஸ் ஆகுது. முதல்ல வந்து இந்த கார்பரேட்டரோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பைப் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த பைப் வழியாக நீங்கள் ஏர் போயிட்டுருக்குன்னா எந்த தடங்களும் இல்லைன்னா ஏர் வந்து சீராக போயிட்டுருக்கும். அதே அந்த பைப்பு திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து குறுகுனுச்சுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல வந்து அந்த பைப்புக்குள்ளே வந்து லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இந்த கான்செப்டை வச்சு தான் கார்பரேட்டரும் ஒர்க் ஆகுது. இப்போ கார்பரேட்டரோட இன்லெட்டில் பார்த்தீங்கன்னா அதோட டயாமீட்டர், அதாவது அந்த பைப்போட டயாமீட்டர் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து ஏர் ஃபில்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஏர் வந்து அப்படி உள்ளே வரும்போது என்ன ஆகும்னா, திடீர்னு கார்பரேட்டரோட உள்ளே போகும்போது அதோட டயாமீட்டர் வந்து சின்னதாகிடும். இந்த டயாமீட்டர் சின்னதாகிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரோட ஃபியூல் டேங்கில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும், இங்கே வந்து அழுத்தம் கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து பெட்ரோல் வந்து இந்த இடத்துக்கு வந்து உறிஞ்சப்படும். அப்படி உறிஞ்சி உள்ளே போகிற ஏரோட மிக்ஸ் ஆகி இன்ஜினுக்குள்ளே அனுப்பும். இப்படி தான் வந்து கார்பரேட்டர் பேசிக்காக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து கார்பரேட்டரில் என்னென்ன காமனாக இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம RX 100 ஓல்டு, ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், இந்த பைக்கெலாம் இந்த டைப் கார்பரேட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா வேரியபிள் வெஞ்சரி கார்பரேட்டர்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரவுண்ட் ஸ்லைட் கார்பரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ஸ்லைடு இருக்கும். இந்த ஸ்லைடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன சிலிண்டர்கள் ஷேப்பில் இருக்கும். இது அப் அண்ட் டவுன் ஆகும்போது இந்த கார்பரேட்டரோட பைப்பில் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த ரவுண்ட் ஸ்லைடு கூட ஒரு நீடில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த நீடில் வந்து கார்பரேட்டரோட டேங்கில் கீழே இருக்க அதோட ஜெட்டை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து சோக் லிவர் இருக்கும். பழைய கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா சோக் லிவர் இருக்கும், புது கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த சோக் லிவர் எடுத்துகிட்டு அது கூட ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம ஹேண்டில் பாரில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த கார்பரேட்டர் உள்ளே வந்து ஃப்ளோட் இருக்கும். இந்த ஃப்ளோட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பெட்ரோலில் வந்து மிதக்கும். இது டேங்க்லேருந்து வர பெட்ரோல் வந்து குறிப்பிட்ட அளவு தான் இந்த டேங்க்குள்ளே நிரப்படும். அதுக்கப்புறம் வந்து அதோட லெவல் அதிகமானுச்சுன்னு வச்சுங்க, இந்த ஃப்ளோட் என்ன பண்ணுன்னா அந்த பெட்ரோல் வர பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா, இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இதுதான் அந்த ரவுண்ட் ஸ்லைடு. இது பார்த்தீங்கன்னா மேலே போக போக உங்களுக்கு ஏர் உள்ளே அதிகமாக போகும், இது க்ளோஸ் ஆக ஆக ஏர் உள்ளே போகாது. இந்த கார்பரேட்டரோட டேங்கை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா மூணு ஜெட் இருக்கும். ஒன்று வந்து மெயின் ஜெட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐடியல் ஜெட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோக் ஜெட்டு. மெயின் ஜெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஆக்சலரேட்டர் பண்ணும்போது இது வழியாக பெட்ரோல் போகும். நீங்கள் வண்டியை வந்து ஆக்சலரேட்டர் பண்ணால் சும்மா நிறுத்தி வைக்கும்போது இது வழியாக பெட்ரோல் போகும். சோக் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வழியாக பெட்ரோல் போகும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இதுதான் அந்த ரவுண்ட் ஸ்லைடு. இந்த ரவுண்ட் ஸ்லைடு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் இருக்கும். இந்த நீடில் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஜெட்டு, மெயின் ஜெட்டும்போம். இந்த ஜெட்டுக்குள்ளே உள்ளே போயிடும், உள்ளே போய் ஃபுல்லாக உள்ளே இறங்கிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த என்ன நல்லா தெரியும், இது இந்த நீடில் வந்து ஃபுல்லாக அந்த ஜெட்டுக்குள்ளே உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்க, இது வழியாக பெட்ரோல் வந்து கார்பரேட்டருக்கு வராது. இது வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இந்த ஸ்லைடு வந்து மேலே மூவ் ஆகும்போது இது வழியாக வந்து உங்களுக்கு பெட்ரோல் வந்து கார்பரேட்டருக்குள்ளே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரோட கிராஸ் செக்ஷன், அதாவது பாதியாக வெட்டினீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கார்பரேட்டர். இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரவுண்ட் ஸ்லைடு, இது வந்து நம்ம கேபிள் மூலம் நம்ம ஆக்சிலேட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா சோக் ஓப்பனிங் லிவரு, இது பார்த்தீங்கன்னா நம்ம சோக் லிவரோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக ஏர் வந்து இந்த வழியாக என்ஜினுக்கு போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐடியல் சர்க்யூட், நீங்கள் இன்ஜின் வண்டியை நிறுத்தி வைக்கும் போது இந்த வழியாக தான் ஏரும் பெட்ரோலும் போகும். இந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோக் சர்க்யூட், நீங்கள் வண்டியை குளிர்காலத்தில் மழை காலத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வழியாக தான் பெட்ரோல் போகும். அப்புறம் இந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து பெட்ரோல் வர பைப்பு,
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் இருக்கும். இந்த ஃப்ளோட் வந்து டேங்கில் வந்து பெட்ரோல் ஃபில் ஆனவுடனே இந்த பைப் வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டேங்க்லேருந்து பெட்ரோல் வரும்போது இந்த ஃப்ளோட்டை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்லேருந்து பெட்ரோல் வந்து கார்பரேட்டர் வந்து நிரம்பிடுச்சு. அப்போ இந்த ஃப்ளோட்டு என்ன பண்ணுனா இது போய் அந்த பெட்ரோல் வர இன்லெட்டை வந்து அடைச்சிக்கும். மேலும் வந்து பெட்ரோல் வந்து இது வழியாக உள்ளே வராது. கார்பரேட்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் டேங்கில் வந்து பெட்ரோல் குறையும் போது என்ன ஆகுனா அந்த ஃப்ளோட்டும் அதில் மிதந்துகிட்டு இருக்கிறதுனால அது வந்து கீழே போகும். அப்போது வந்து அந்த வால்வு வந்து ஓப்பன் ஆகிறதுனால டேங்க்லேருந்து பெட்ரோல் வந்து கார்பரேட்டருக்குள்ளே வரும். இந்த கார்பரேட்டர் வந்து நிரம்பிடுச்சுன்னு வச்சுங்க பெட்ரோலில், அப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட் போய் அந்த இன்லெட் வால்வு வந்து அடைச்சிக்கும். இப்படி தான் இந்த ஃப்ளோட் சர்க்யூட் ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்கள் கார்பரேட்டரோட ஐடியல் சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் உங்கள் பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு சும்மா வச்சுருக்கீங்க, அப்போது வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கல, எதுவுமே பண்ணல, சும்மா இன்ஜின் வந்து ரன் ஆகிட்ருக்கும். அதுக்கு எப்படி யாரும் பெட்ரோலும் கலந்த கலவை இன்ஜினுக்குள்ளே போகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்கள் கார்பரேட்டரோட பொசிஷன். அந்த ரவுண்ட் ஸ்லைடு வந்து இன்லெட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏர் எது வழியாக போகணும், இங்கே ஒரு சின்ன ஓட்டை இருக்குல்ல அந்த வழியாக தான் ஏர் போகும். ஏர் அந்த வழியாக போய் இந்த வழியாக வெளியே வரும். கார்பரேட்டரோட பேக் சைடில் சின்ன ஹோல் இருக்கும், அந்த வழியாக வெளியே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏர் வந்து இந்த வழியாக போய் இந்த வழியாக வெளியே வரும்போது இதில் பெட்ரோலை டேங்க்லேருந்து பெட்ரோலை உறிஞ்சி அதை மிக்ஸ் பண்ணி என்ஜினுக்கு அனுப்பும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஐடியல் சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக பைக் ஓட்டிகிட்டு போகும்போது உங்கள் கார்பரேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நார்மலாக நீங்கள் ஆக்சிலரேட்டரை முறுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஸ்லைடு வந்து மேலே போகும். மேலே போனோடனே ஏர் வந்து இந்த வழியாக உள்ள இன்ஜினுக்குள்ளே போகும். அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால பெட்ரோல் வந்து கீழேருந்து இந்த மெயின் ஜெட் வழியாக மேலே வரும். மேலே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் உள்ளே போகிறதுனால அந்த ஏரோட மிக்ஸ் ஆகி ஏரும் பெட்ரோலும் கலந்த கலவையாக இன்ஜினுக்குள்ளே போகும். நீங்கள் இந்த இதை எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த ரவுண்ட் ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகும். பாதி கொடுத்தீங்கன்னா பாதி ஓப்பன் ஆகும், ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். அப்போ வந்து அதிக அளவு பெட்ரோல் நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்போ வந்து அதிக அளவு பெட்ரோல் வந்து என்ஜினுக்குள்ளே போகும். பாதியாக ஓப்பன் பண்ணிங்கன்னா குறைந்த அளவு பெட்ரோல் போகும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நீங்கள் நார்மலாக ஆக்சிலேட் பண்ணும்போது உங்கள் கார்பரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ குளிர்காலம் இல்லை மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது, உடனே நீங்கள் சோக் போடுங்க. சோக் இல்லை வேறு இழுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் சோக் லிவரை ஆன் பண்ண நீங்கள் சோக் லிவரை ஆன் பண்ணோன்னா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோக் லிவர் வந்து இந்த சோக் சர்க்கியூட்டை வந்து ஓப்பன் பண்ணும். அப்போ என்ன நடக்குன்னா ஏர் வந்து குறைந்தால் ஏர் வந்து கம்மியான ஏர் வந்து இந்த அளவு இந்த வழியாக போகும். இதில் வந்து ஓப்பனிங் அதிகமாக இருக்கிறதுனால அதிக அளவு பெட்ரோல் வந்து இந்த வழியாக உள்ளே போய் இன்ஜினுக்குள்ளே போகும். அப்போ வந்து உங்கள் வண்டியை வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்படி தான் வந்து சோக் சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த என் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை அழுத்தி வைங்க. அப்போ தான் என் சேனல்லேருந்து வர வீடியோ உடனடியாக நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.